மேலப்பாளையம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மஸ்ஜிதுர் ரஹ்மான் கிளை சார்பில் இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நெல்லை மாவட்ட தலைவர் மசூத் உஸ்மானி தலைமை தாங்கினார். மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். இம்முகாமை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைவர் சம்சுல்கா ரஹ்மானி துவக்கி வைத்தார். இம்முகாமில் கண் பரிசோதனை செய்து கொண்டவர்களில் கண் குறைபாடுகள் கண்டறியப்பட்டு அவர்கள் அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட சுமார் 100 நபர்களுக்கு அறுவை சிகிச்சை, வெளி உள்ளன்ஸ், போக்குவரத்து, மருத்துவ செலவு, உணவு ஆகியவை இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் குழந்தைகளுக்கான பிறவி கண்புரை, மாறுகண், பிறவி கண்ணீர் அழுத்த நோய் மற்றும் மாலை கண்ணோய், கிட்ட பார்வை, தூரப்பார்வை, கண் கருவெளியில் உள்ளிட்ட அனைத்து குறைபாடுகளும் முகாமில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு சலுகை விலையில் கண்ணாடியும் வழங்கப்பட்டது. இம்முகாமில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நெல்லை மாவட்ட செயலாளர் அன்சாரி, மாவட்ட பொருளாளர் சாந்து உமர், மாவட்ட துணை செயலாளர் சிராஜ், மேலப்பாளைய மஸ்ஜித்துர் கிளை தலைவர் முஸ்தாக், செயலாளர் அப்துல் காதர், பொருளாளர் உசைன், துணைத் தலைவர் அஸ்ரப், துணை செயலாளர் பஷீர், மருத்துவமனை செயலாளர் காஜா மைதீன், தன்னார்வ தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு மருத்துவ முகாம்களை நடத்தி வருகின்றது. அதில் குறிப்பாக ஆயிரக்கணக்கான கண் மருத்துவ முகாமை நடத்தியிருக்கின்றது. அரவிந்து மருத்துவமனையுடன் இணைந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தியிருக்கின்றது. இதில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெற்றிருக்கின்றார்கள். இன்றைக்கு நடத்தக்கூடிய இந்த மருத்துவ முகாமில் 600 மேற்பட்டவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். இதில் கிட்டத்தட்ட 200 பேர்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது. இவர்களுக்கு தேவைப்படுகின்ற லென்ஸும் பொருத்தப்பட உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு பணியை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நீண்ட காலமாக செய்து வருகின்றது. தமிழகத்தில் மக்களுக்கு எந்த விதமான நோய்களும் வராத அளவிற்கு நோயில்லா தமிழகம் என்ற ஒரு இலக்கை மையமாக வைத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. இதற்கு அடுத்தும் மக்களுக்கு சேவை செய்வதற்கு இந்த ஜமாத் தொடர்ந்து பணி செய்ய காத்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.